வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா கிராவிட்டி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், அவருக்காக தான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் 2017 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் ஃபேமிலி மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10.3 கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஹீரோ பேர் டின்டின். இந்த டின்டின் ஒரு சின்ன சைஸ் கப்பல் ஒன்று வாங்குறான். இந்த கப்பல் இவன் வாங்கினக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து, இந்த கப்பலை எனக்கு தந்துரு, நான் எவ்வளோ காசு வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் தான் இந்த படத்தோட வில்லனும். ஆனால் டின்டின் இந்த கப்பலை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த கப்பலில் இருந்து ஒரு சீட்டு மாதிரி ஒன்று கிடைக்குது. அந்த சீட்டில் ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அந்த குறிப்பை படித்து பார்க்குறான். அவனுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியவே இல்லை. அந்த குறிப்பும் பார்த்தோன்னா திடீர்னு மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வில்ல வந்து டின்டினை கடத்திட்டு போயிடுறான். ஒரு கப்பலில் டின்டினை அடைச்சி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் டின்டின் ஒரு கப்பல் கேப்டனை பார்க்குறான். இந்த கேப்டன் தான் யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தோட கடைசி வாரிசு. இந்த வில்லனும் பார்த்தோன்னா யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு கப்பலை தான் தேடிட்டு இருக்கான். அந்த கப்பலில் ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அந்த குறிப்பு கிடைச்சா மட்டும்தான் ஒரு புதையல் இருக்கிற இடம் தெரியும். இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் ஒரு மூணு சின்ன கப்பலில் இந்த யூனிகார்ன் குடும்பம் கடைசி வாரிசான மூணு பேத்துக்கிட்ட இந்த யூனிகார்ன் கப்பலோட கேப்டன் பார்த்தோன்னா கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் டின்டினுக்கு தெரிய வருது. இந்த மூணு கப்பலில் ஒரு கப்பல் தான் டின்டினுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் வில்லன் பார்த்தோன்னா டின்டினை கடத்தியிருக்கான். இதுக்கப்புறம் டின்டினும் யூனிகார்ன் குடும்பத்தோட கடைசி வாரிசான கேப்டனும் அந்த மூணாவது கப்பலை தேடி போகிறாங்க. இந்த புதையல் டின்டினுக்கு கிடைச்சிதா இல்லாட்டி வில்லனுக்கு கிடைச்சிதா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அனிமேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ரியலாகவும் தெரிஞ்சு. அந்த அனிமேஷனுக்கு உயிர் கொடுத்த கேரக்டர்ஸும் பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்தோட தமிழ் டப்பிங் தான், தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்த்தோன்னா செம காமெடியால் பேசியிருக்காங்க. படமும் செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போகிறாங்க. ஒரு செமையான அட்வென்ச்சர் அனிமேஷன் படம் பார்த்த ஃபீல் கொடுக்குது. இந்த படத்தில் எந்த விதமான நெகட்டிவ்ஸுமே என்னால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு அனிமேஷன் அட்வென்ச்சர் படம். இந்த படத்தை நிச்சயமாக பாருங்கள். செம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு படம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படம். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.